அண்ணே இந்தாண்ணே காஃபி. பாடா என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா. எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. 14 கல்யாணம். என்ன சாப்பாடு போட்டாங்க? ஐஸ்கிரீம்ல உப்பே பத்தல. மனுஷன் சாப்பிட முடியுமா? நான் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுது, எங்க கட்ட போதா? இங்க இருடே கேண்டிய. தங்களுக்கு வீசப்பட்ட தானியங்களை குரங்குகள் விரும்பி உண்கின்றன. அப்போது அங்கு வந்த ஒரு எலி தானும் தானியங்களை உண்ண தொடங்குகிறது. இதை கண்டதும் ஆச்சரியமாக பார்க்கும் குரங்குகள் எலியின் வாளை பிடித்தும் பின்தொடர்ந்தும் செல்கின்றன. நகைப்பூட்டும் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி திட்டுவாங்களே. கண்ணே கவிதா நல்லா சொன்னா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா, கா மாதா போடுவாங்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் கணக்கில போறா. கால் மேல கால் போட்டா கால் தான் வரும். இது வரைக்கும் மூணு கிலோ மிக்சரும் 14 வடை சட்னி. சட்னி சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபுல் அவ்வளவுதானே வச்ச? இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ, ஐ அம் சாரி. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க ஓட்ட மாதிரி படி. இதுதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. பெத்தல இருந்து 25 வருஷமா சோறு போட்டு காப்பாத்திட்ட. சீக்கிரமா வேலைக்கு போற பொண்ணா பாத்து கட்டி வை. அவ வந்தான்னா ஒரு 15 வருஷம் சோறு போட்டு காப்பாத்துவா. அதுக்குள்ளார என் பிள்ளைங்க எல்லாம் டெவலப் ஆயிரும். அதுங்க அப்பால 15 வருஷம் நம்மளை காப்பாத்தும். இது எப்படி இருக்குது? இனி எந்த மதர் டங் மலையாளம். உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா? ஒருத்தர் எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது லெப்ட் சைட்ல தொடச்சிரு. 2 லட்சம் வாங்குவேன். என்ன அந்த படுக்கைக்கு கீழே 2 லட்சம் தனியா, திரைக்கு பின்னாடி 3 லட்சம், அப்புறம் அலமாரிக்கு பின்னாடி 4 லட்சம் வாங்குவேன். மொத்தம் எல்லா மூலைக்கும் 11 லட்சம். மூலையில என்னதான் இருக்கு? டேஞ்சர். ஏன்னா இங்கதான் மறைஞ்சிருக்கு உயிரை குடிக்கிற கொசு. சொல்லல, காலங்காத்தாலே வந்துருங்க. எத்தனை தடவை திட்டினாலும் சூடு சொல்றேன். இல்ல, ஒரு பொறுக்கிய தேடி இன்னொரு பொறுக்கி வந்துருக்குது. ரெண்டு பொறுக்கிங்களும் சேர்ந்து எங்க போய் பொறுக்க போகுதுங்களோ தெரியல. அத நீங்க தான் சொல்லணும். வந்துருது உங்க ஃப்ரெண்டு தானே?